வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அரிசி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட்னு. எல்லோரும் பண்ணுறதோட நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு பழகிறதுனால நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நான் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். இதை தண்ணி போட்டு அலசிட்டு தண்ணியை வடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், இங்கே பாருங்கள் துவரம்பருப்பு எவ்வளோ இருக்குது, 6 ஸ்பூன், சரிங்களா. இதுக்கப்புறம் மிளகு இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூன் ஒரு மிளகு. இதெல்லாம் போட்டு ரவையாக மிக்சியில் உடச்சின்னு வந்துடுறேன். ஒரு அலசு அலசி தண்ணி ஊற்றி, ஒரு அலசு அலசி தண்ணியை கொட்டிட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு ரவ ரவையாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த தண்ணி போட்டு இந்த ட்ரையாக பொடி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அலசாமல் மாவு நிறையா வரும். அதை விட நம்ம அலசிட்டு நல்லா களைஞ்சிட்டு அரிசியை பொடி பண்ணோன்னா, ரவையாக பண்ணோன்னா அவ்வளோவா மாவு வராது. அதனால தான் நான் இந்த மெத்தட் பண்ணுறேன். ஆனால் ஊறக்கூடாது, டக்குன்னு அலசி எடுத்துகிட்டு உடனே பொடி பண்ணி, நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. பாருங்கள் இங்கே பாருங்கள், இந்த அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு பாருங்கள். இப்படி ரவ ரவையாக அப்படியே உடச்சி மிக்சியில் மிளகும் துவரம்பருப்பும் போட்டு உடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பாண்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், சரிங்களா. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம்தான் ஊற்றிருக்கேன், இருந்தது அவ்வளோதான், அதனால அதை அப்படியே சரித்தேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் கடுகு போட்டுட்டு, இதை பாருங்கள் பெருங்காயம் ஒரு துண்டு கடுகு. அதுக்கப்புறம் இது கடுகு வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி உப்புமா பண்ணுவோம். தொட்டுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கேரட் சட்னி அரைக்கிறான்னு இருக்கேன். நான் கேரட்டு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பச்சையாக போட்டு அரைச்சி தொட்டுக்க சட்னி, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அது மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஏன்னா கொப்பரை வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் கொப்பரை, இதில் இதுக்கு கொஞ்சம் போட்டு அதுக்கு கொஞ்சம் போட்டு அரைச்சிடுவேன். வயிற்று புண்ணு வாய் புண்ணு எது இருந்தாலும் போயிடும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி துருவி வச்சுன்னா இருந்தால் நான் தேங்காய் கொஞ்சம் முத்தினது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இலசு தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி உப்புமாலாம் பண்ணால் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். இந்த அரிசி உப்புமாவே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு அதை அப்படியே கிளறி பிடிச்சி உப்புமா கொழக்கட்டைன்னு பண்ணிடலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். உப்புமா கொழக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே தவளை அடை பண்ணி தருவாள் எங்கள் அம்மம்மா. அதே தவளை அடைன்னா அந்த தோசைக்கல்லில் வடை மாதிரி தட்டி அடிப்பக்கம் ப்ரௌனாக இருக்கும், மேல் பக்கம் ஒயிட்டாக இருக்கும், மூடி. இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறோம். சும்மா 1 பிஞ்சு தான் சீரகம், ரொம்ப சீரகம் வேண்டாம். பெருங்காயம் போட்டுட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், உளுத்தம்பருப்பு போட்டோம், இதெல்லாம் போட்டாச்சா, இதுக்கப்புறம் கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்க வேண்டியது. கருவேப்பிலை கொஞ்சம் பாருங்கள், இஞ்சி கொஞ்சம் போட்டுறேன், சரிங்களா. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும் நல்லா. இந்த 3 டம்ளர் அரிசிக்கு ரவைக்கு நல்லா ஆகும். இந்த 1 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இதில் தேவையான உப்பை போட்டுடணும். உப்பு நல்லா 1 சேர உப்பு போட்டேன். ஏன்னா இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறோமா. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இது தண்ணி நல்லா கொதிக்கும்போது இந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த தேங்காயை போட்டுட்டு இதை இருக்குல்ல இதையும் போட்டு கலரிட்டு தட்டு போட்டு மூடி சிம்பில் வைக்கணும். அது அப்படியே உதிரி உதிரி உதிரியாக சூப்பராகிடும், பிரமாதமாக இருக்கும் அரிசி உப்புமா. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலான் வைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி தொட்டுன்னு சாப்பிடுவா சில பேர், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சுக்கணும், இல்லைன்னா இந்த தண்ணி குடிக்கிற அளவுக்கு இதை போட்டு கலரிட்டு வெந்த உடனே ஒரு குக்கர் இருக்குல்ல, குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு இதை வெந்ததை அப்படியே போட்டு ஆவியில் வேக்கிற மாதிரி தட்டை போட்டு மூடி எடுத்தீங்கன்னா அப்படியும் உப்புமா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இழுப்புச்சட்டி அதாவது இரும்பு பாண்டி வச்சிங்கன்னா உப்புமா ரொம்ப நல்லா வரும். இல்லைன்னா வெங்கலப்பானையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நான் இந்த கெட்டி பாண்டி வச்சுருக்கேன், இதில் பண்ணாலும் நல்லா வரும். அதனால தான் இந்த மாதிரி சிலதுக்கெலாம் வந்து ரொம்ப சூடு இருக்கிற மாதிரி பொறுமையாக வரும், அப்படியே வெந்து அப்படியே உதிரியாக வரும். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குதா, நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி தேங்காயை போட்டுடுறேன். நீங்கள் எந்த தேங்காய் வேணால் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அரிசி இதை இருக்குல்ல இதை அப்படியே போட்டுரும். இங்கே பாருங்கள் மொத்த அரிசியும் போட்டாச்சு. என்ன இந்த
தேங்காவும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு, தேவையான உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, உளுத்தம்பருப்பு அங்கங்கே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது கொதிக்க ஆரம்பிக்கிறது பாரு. இதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும். நான் ஒரு 10 நிமிஷம் ஆட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு, வெந்துடும். 10 to 20 நிமிஷம் மேக்ஸிமம் ஆகும், அந்த ஹீட்டை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த தேங்காய், இந்த கேரட்டு, 2 சிவப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்மளோட அரிசி உப்புமாவுக்கு சட்னி ரெடி ஆகிடுது. சரிங்களா, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன், தாளிச்சு கொட்டிடலாம் பாருங்க. இதுக்கு அப்படியே தாளிச்சு கொட்டலாம், நம்மளோட சுவையான கேரட் சட்னி ரெடி. இப்போது அரிசி உப்புமாவில் நான் தண்ணி 1 சொம்பு தண்ணி ஊற்றினேன், அதனால் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். ஒரு அரிசி நம்ம வந்து 3 டம்ளர் எடுத்தோன்னா 6 டம்ளர் தண்ணி கணக்கு, அவ்வளோதான். பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணி மேலே இருக்கும், கலரி விட்டு கலரி விட்டு தட்டை போட்டு மூடி வைங்க, சிம்பிளையே பண்ணுங்கள், திக்கான பாத்திரத்தில் பண்ணுங்கள், சூப்பராக வரும் அரிசி உப்புமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லோரும் புது கமரா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கணும், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.